புனிதன் உருவமை குளமிகு கரியது வடிகொடு தனதிரி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. அல்லல் என்னும் மாசருத்தார் கொள்ளும் தெய்வமே அண்ணலே ஐயனே என் அப்பனே தில்லை நகர்வாழதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை சிவகாமி அன்பில் உரை நடனப்பதியே சுவாமி நடராஜனே நடராஜனே. பந்த மகற்றும் அனந்தகுணப்பரப்பன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ சந்தமுறை ஆகங்கள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறத் தொழுகின்றோம். வேத நாயகனும் எம்பெருமானும் இன்று நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஆணி மாதம் 15 29/6/2024 சனிக்கிழமை அஷ்டமி திதியும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுப நாளில் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய ஈஸ்வரம் பட்டம் பெற்ற ஈஸ்வரம் பட்டம் பெற்றோர் அவர் மட்டும் ஈஸ்வர பட்டம் இல்லை. நேயர் பெருமக்களுக்கு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பக்துக்களில் சேனலுக்கும் என் கண்மணியகத்தில் இருந்த நேயர் பெருமக்களுக்கும் அடியனுடைய பொற்பாதங்களை வணங்கி இந்த 29/6/2024 சனீஸ்வரனுடைய வக்கரம் இந்த வக்கரத்தை பற்றி ஒரு சின்ன முகவுரை நேயர் பெருமக்களுக்கு நிறைய சான்றோர் பெருமக்கள் நிறைய அறிஞர்கள் நிறைய புலவர்கள் நிறைய ஜோதிட வித்வான்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. அடியேனும் எனக்கு தெரிந்த அளவு சனீஸ்வரனுடைய வக்கர நிலையை பற்றி உங்களோடு பதிவு செய்து கொள்ள முதலில் ஒரு முன்னுரையை பதிவு செய்து கொண்டு அடுத்து 12 ராசிக்கும் வக்கர நிலையினுடைய நன்மை தீமைகளை பற்றி பதிவு செய்வோம். பொதுவாக சனீஸ்வரன் என்பவர் நமக்கு நவகிரகங்களில் நாயகனாக திகழக்கூடியவர். அவருடைய அனுகிரகமும் அனுகூலமும் இல்லாமல் எந்த தொழிலும் சரி எந்த கர்மமும் சரி எந்த விதமான உலகத்தினுடைய இயக்கத்திற்கும் இயக்கங்களுக்கும் தலைவன் அவன்தான். பரமேஸ்வரனும் பார்வதியும் ஒரு பகம் இருந்தாலும் நவகிரகங்களில் ஒரு நல்ல காரியம் ஒரு சுப காரியம் நடப்பதற்கு முதல்ல ஒரு மங்களகரமான காரியங்கள் நடப்பதற்கு நாம் என்ன செய்வோம்? முதல்ல ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போவோம். ஸோ குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். அப்புறம் குலதெய்வம் கோயிலில் போய் நம்ம வேண்டுதல் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். என் குழந்தைகளுக்கு ஆயுள் கொடுக்கணும், அனுகிரகத்தை கொடுக்கணும், அருளை கொடுக்கணும், வேலையை கொடுக்கணும், புத்திரத்தை கொடுக்கணும், திருமணத்தை கொடுக்கணும், இதை நம்ம கேட்குறோம். அதற்கடுத்து நம்ம விநாயக பெருமான்ட்டு தான் போகிறோம். அதுக்கடுத்து நம்ம விநாயக பெருமான்ட்டு போகிறோம். அப்போ விநாயக பெருமான்ட்டு போகும்போது நம்ம என்ன பண்ணோம்? இப்போ விநாயக பெருமான்ட்டை கண்டிப்பாக விநாயக பெருமான் போய் எல்லா தடையும் நீங்குவதற்கு நாம் அவற்றை போகணும். எல்லா தடையும் நீங்குவதற்கு நாம் அவர்கிட்ட போகணும். தடையை நீக்கக்கூடியவர் நமக்கு நாயகன் விநாயக பெருமான். அடுத்து நமக்கு சரக்கூடிய நம்ம என்ன காரியத்துக்கு போகிறோம், அப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் யார், நமக்கு என்ன லக்னம், நம்ம ஜாதகத்தில் யோக பலன் பெறது யார், அசுப பலனாக இருக்கிறது யார், பாபர்கள் யார், சுபர்கள் யார், இதெல்லாம் அறிந்து ஒரு ஜோதிடத்தில் போய் தெரிந்து கொண்டு அதற்கு அடுத்து ஒரு காரியத்தை செய்வதற்கு முதலாவது சனீஸ்வரர் தான். அது மங்களகரமான காரியமாக இருந்தாலும் சரி அமங்கலமான காரியமாக இருந்தாலும் சரி சனீஸ்வரனுடைய துணை அன்றி அருள் அன்றி எந்த விதமான வேலையும் நடக்காது. அப்படிப்பட்ட குணம் கொண்ட கொடுக்கும் குணம் கொண்ட கெடுக்கும் குணம் கொண்ட ஊழ்வினையை நிர்ணயம் பண்ணக்கூடிய நாயகன் அவன். இந்த ஜனனி ஜென்ம சவுக்கியன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதனுடைய பலன் முழுவதும் அவருக்கு தான் வந்து சேரும். அதனுடைய பலன் முழுவதும் அவருக்கு தான் வந்து சேரும். அப்படிப்பட்ட
சனீஸ்வர பகவானுடைய வக்ரம். அது மட்டுமல்ல, அவருக்கு சனீஸ்வரர், ராவணீஸ்வரர், விக்னேஸ்வரர், பரமேஸ்வரர், இலங்கேஸ்வரர் இப்படியெல்லாம் பட்டம் கொடுத்துருக்காங்க 7 பேர்த்துக்கு. அதில் சனீஸ்வரர் அதோடு சேர்ந்திருக்கார் பாருங்க. சனீஸ்வரர் இந்த வக்ரத்தில் என்ன ஒரு சிறப்புன்னா, அவர் வக்ரம் அடைவது ஒரு பகை வீட்டில் இல்லை, ஒரு சமூக வீட்டில் இல்லை, ஒரு எதிரடியான வீட்டில் இல்லை, ஒரு நட்பு வீட்டில் இல்லை, அவருடைய வீட்டில் வக்ரம் அடைகிறார். அவருக்கு அதிபதியான வீட்டில் வக்ரம் அடைகிறார். அப்போ சொந்த வீட்டில் வக்ரம் அடையும் போது எல்லாரும் சொல்லிட்டாங்க, சனீஸ்வரனுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டாங்க. பொதுவாக சனீஸ்வரன் சங்கடத்தை கொடுப்பார், ஆயுளுக்கு காரகன், லாபத்தை கொடுப்பார், ஜீவனுக்கு காரகன், மூல திரிகோணாதிபதி கும்பராசியில் சனி வக்ரமாகிறாரு, துலாமில் உச்சம், மேசத்தில் நீச்சம். அப்போ சூரியன் சனி நீச பஞ்சரோகம், அதாவது ஒரு வளர்ச்சியை கொடுப்பதும் அந்த வளர்ச்சியில் நீதி நேர்மையாக இருக்க வைப்பதும், அந்த வளர்ச்சி சரியில்லை அப்படி என்றால் அதை பறிப்பதும், அந்த மூன்றுக்கும் அவர் தான் ஆறு கொடுக்கணும். எப்போதுமே சனீஸ்வரனுடைய சம்பந்தப்பட்டவங்களை பாருங்களேன், இந்த மகர ராசி, கும்பராசி, துலாம் ராசி, ரிஷபராசி இதெல்லாம் பாருங்களேன், என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, சோம்பேறி, இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டே வேலை செய்வீங்க, எல்லா வேலையும் எடுத்து போட்டுக்கிருவீங்க, தான் தான் எல்லாம் செய்யணும்னு இருப்பீங்க, தனக்குத்தான் தெரியும்னு இருப்பீங்க, ஆனால் எதுவுமே தெரியாமல் போயிடும், எந்த வேலையும் நமக்கு தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அப்போ அப்படிப்பட்ட தன்மைகள், அந்த குணங்கள் கொண்டவர் ரொம்ப மந்தக்காரன், ரொம்ப சந்தேகத்துக்குரியவர், எந்த செயலை எடுத்தாலும் அதை முடிச்சிட்டியா நான் வந்து பார்க்கவா அப்படின்னு கேட்பாங்க. எதையும் நிரந்தரமான முடிவு எடுக்கிறதுக்கு அவருக்கு அங்கீகரிக்கப்படவில்லை. அதனால தான் ஒரு தொழிலை மறுபடி மறுபடி அவர் சிந்திக்கிறார், இது நம்ம செஞ்சிட்டோமா செய்யலையா, இந்த தொழில் நம்ம வந்துட்டோமா வரலையா அப்படின்னுலாம் பார்க்குறார். அப்போ அப்படிப்பட்ட இவ்வளவுக்கு பிரச்சனைக்கு உரிய, இவ்வளவுக்கு குணங்கள் கொண்ட சனீஸ்வரர் இந்த 12 ராசிக்கும் என்னென்ன கொடுக்க போகிறார் அது நமக்கு தெரியும் இல்லைங்களா. அப்போ 12 ராசிக்கும் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, ராகு கேதுக்களுக்கு கணக்கீடு செய்து அந்த கணக்கீடு செய்த சப்மிட் பண்ணி சனீஸ்வரர் படம், சனீஸ்வரன் வந்து கண்டகச்சனியாக, அஸ்தமசனியாக, ஜென்மச்சனியாக, விரயச்சனியாக நமக்கு அவருக்கு எந்த வயதில் என்ன கொடுக்கணுமோ அப்போ அதை நமக்கு தண்டனை கொடுக்குறார். தண்டனை கொடுப்பது என்பதை விட பாடத்தை புகட்டுகிறார், நீ படித்துக்கொள், பின்னாடி நீ வளர்ச்சியை கொடுக்கும், நீ அதை பிடித்துக்கொள், நீ பெரிய ஜெமினாந்தர் வருவ அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒரு படிப்பினை, இந்த கண்டகச்சனி, 7 ரச்சனி, அஷ்டமத்தனி ஒரு படிப்பினை, ஒரு பேசிக் தான், அதையும் கொடுக்குறது சனீஸ்வரர் தான். அப்போ இப்படிப்பட்ட சனீஸ்வரர் சுய அவருடைய வீட்டில் இருக்கார். அப்போ அவருடைய வீட்டில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் நமக்கு தெரியணும் இல்லை, அவருடைய கேரக்டர் பிறகு ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து கண்டிப்பாக 12 ராசிக்குரிய நேயர் பெருமக்களுக்கு சனியினுடைய வக்கரம் 140 நாட்கள், 29/6/2024 ஆரம்பிக்குது, 15/11/2024. குரு வக்கரமும் 15/10 22/2 வரையும் பிப்ரவரி குரு வக்கரம் இருக்குது, நல்லா கவனிக்கணும் நேயர் பெருமக்கள். அப்போ இதனால் மேசராசிக்கு, சனி வக்கரத்தினால மேசராசிக்கு நன்மை தீமை, குரு வக்கரத்தினால மேசராசிக்கு நன்மை தீமை, 3 நட்சத்திரக்கு அதிபதிகள் அவங்க என்னென்ன ராசியில் இருக்காங்க, அவங்களுக்கு நன்மை தீமை, அவங்களுக்கு என்ன நடக்கும், இதுதான் நம்ம செய்யக்கூடிய கான்செப்ட்.